ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து ஃபோட்டோஷாப். இப்போ ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம நிறையா ஆக்டிவிட்டீஸ் இதுவரையில் செஞ்சுருக்கோங்க. இதில் நிறையா பேர் வந்து என்கிட்ட ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் போட சொன்னாங்க, அதனால தான் இந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம பார்க்க போகிற டூல் வந்து கலர் ரீப்ளேஸ்மெண்ட்ன்ற டூல். இப்போ இந்த கலர் ரீப்ளேஸ்மெண்ட்ற டூல் வந்து இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு டூல் தாங்க. இப்போ நான் ஏற்கனவே ஒரு டூல் ஒன்று நான் வந்து உங்களுக்கு இந்த கார்டை கலர் ஒன்று நம்ம மாற்றணும்னா நான் வந்து எந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லி கொடுத்துருந்தேன் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஹியூ அண்ட் சேட்டுரேஷன் அடிச்சு உங்களோட கார்டை கலரை உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றிக்கொள்ள முடியும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ரைட், அதாவது இந்த பின்னுக்குள்ள பேக்ரவுண்ட்லாம் மாறுது. நீங்கள் இந்த கார்டை கலரை மட்டும் மாற்றுறேன்னா இந்த காரை மட்டும் அப்படியே நீங்கள் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த கலரை மாற்றினீங்கன்னா கலரை மாறுபடும். இன்னொரு விஷயம் இருக்குது, இப்போ இதுக்கும் கலர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம்னா இதை வந்து கண்ட்ரோல் சர்ச் அன்டூ பண்ணிக்கிறேன். இந்த கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக இந்த காரை கட் பண்ணாமே இந்த கலரை மாற்றலாம். இப்போ உங்களுக்கு தேவையான கலர் ஒன்று கொடுக்கணும்னா, இப்போ நான் வந்து இந்த காரை வந்து ஒரு ரெட்டுக்கு மாற்றணும்னா ரெட் கலர் உங்களுக்கு தேவையான கலர் எடுத்துகிட்டு இந்த கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூலை நீங்கள் கிளிக் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இந்த இதை டூல் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறீங்க. ஜூம் பண்ணிவிட்டு இதுதான் அந்த இது ரைட் டூல். ரைட், இப்போ இதில் வந்து இந்த ப்ரஷ் சைஸை வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து குறைச்சிக்குவோம். ரைட், குறைக்கிறது எப்படி? ப்ராக்கெட்ஸ், ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அடிச்சு உங்களுக்கு தேவையான அளவு செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணக்காக அந்த கார்டு கலர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கணக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கார்டை கலர் கொடுத்துட்டு போகணும். அது ரோஸ் கலர் மாதிரி தான் கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி கலர் அதான் ஷூட் ஆகிருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சுட்டு போகிறோம். உங்களுக்கு இது வந்து உங்களோட பர்பஸை பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன டூல் பயன்படுத்துகிறீங்க, சரியா நீங்கள் ஹியூஆன் சேட்ரேஷன் பயன்படுத்துகிறீங்களா இல்லை கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல் பயன்படுத்துகிறீங்க. ரைட், இது வந்து கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு போகிறேன். இதை நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் எடுத்து செஞ்சீங்கன்னா நல்லா அவங்களை செஞ்சுட்டு போகக்கொள்ள முடியுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சு கொள்ள முடியும். ரைட், இதில் பார்த்தீங்கன்னா இந்த டூல் வந்து என்ன பண்ணுறதுன்றது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரைட், தேங்க் யூ. ரைட், இப்போ தான் நீங்கள் உங்களுக்கு பண்ணணும். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு இந்த டூண்டை நம்ம செஞ்சிடுவோம். கலர் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கருப்பெல்லாம் அங்கே வராது உங்களுக்கு அந்த துண்டுகள் மட்டும். அதே மாதிரி தான் இந்த டூல்ட இது வந்து என்னென்னா இந்த டூலில் உங்களுக்கு தேவையான பகுதிகளை மட்டும் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ரைட், ஹியூஆன் சேட்ரேஷன் அடிச்சிங்கன்னா ஃபுல் காரும் வந்து கலர் மாறிடும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த துண்டு ஒரு கலர், இந்த துண்டு ஒரு கலரில் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். கார் வந்து இப்படி நீங்கள் செய்கிறோன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் ஒன்று செய்கிறேன், இந்த ரெட் வந்துச்சுன்னா கொஞ்சம் இது பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரைட், இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கல முடியும். ரைட், முடிஞ்ச அளவு இந்த ப்ளஸ் சைன் இருக்குது, ப்ளஸ் சைன்லேயே ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணி அந்த இடத்துக்கே நீங்கள் இது பண்ணுங்கள். ரைட், இந்த மாதிரி. ரைட், இந்த ப்ளஸ் நடுவில் ஒரு ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த துண்டுகளை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த துண்டு நல்லா ஹைலைட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கலரை வந்து எடுத்து காட்டும். ரைட், இந்த மாதிரி. ரைட், இப்போ இந்த மாதிரி உங்கள் வேலையில் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி. ரைட், அதாவது அந்த காலுக்கு வந்து ஒரு மல்டிபல் கலர் வந்து கொடுத்துருக்கேன். ரைட், ஓகே. இந்த அந்த டூலுக்கு தான் நம்ம சொல்கிறது நம்ம என்னது, கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல். அதாவது ஒரு கலரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற ஒரு டூல் தான் கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூ. ரைட், அதாவது நான் முதல்ல இப்போ மஞ்சள் கலர், இந்த மஞ்சள் பதிலாக உங்களுக்கு தேவையான கலரை இங்கே நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ இந்த மாதிரி தேவையான கலர்களை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கொள்ள முடியுங்க இதை பயன்படுத்தி. ரைட், சிம்பிள் விஷயம். இப்போ உங்களுக்கு வேணுங்கிற கலர், இப்போ ஒன்று கருப்பு உங்களுக்கு இந்த மாதிரி டார்க் க்ரீன் வேணுன்னா க்ரீனில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களோட வேலைகளை வந்து பர்ஃபெக்டாக பண்ணிக்கொள்ள முடியும். சரியாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வேலையில் செஞ்சுக்கலாம். இந்த கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூலை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா கலரை வந்து ஒரு காரை வந்து வெவ்வேறு கலர்களில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு ஆனால் ஆர்ட் ஒர்க்ஸை செஞ்சுக்கலாம். ரைட், அதுக்கு தான் நான் வந்து இந்த டூலை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கலர்களை உள்ளடக்கி இந்த மாதிரி வேலைகள் செய்யலாம். ரைட், இப்போ கலர் ஹியூஆன் சேட்டுரேஷன்லாம் ஒரே ஒரு கலர் மட்டும் தான் மாற்ற முடியும், டபுள் கலர் மாற்ற முடியாது. இதுகளில் வந்து இந்த கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல் மூலியமாக ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து மாறுபட்ட கலர்களை மாற்றி உங்களை ஆப்ஜெக்டை செஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து நீங்கள் நிறையா ஃபோட்டோ எடுப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா இப்போ கேமராவில் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷூட் பண்ணுவீங்க. ரைட்,
கேமராவில் ஷூட் பண்ணுறேன். இப்போ வெட்டிங் வெட்டிங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. ஷூட் பண்ணுற நேரம் அந்த கேமராவில் சில கேமராஸில் பாருங்கள் இந்த ரெட் ஐன்னு ஒரு விஷயம் வந்து ஆட் ஆகிடும். அதாவது அந்த கண்ணுக்கு வந்து இந்த ரெட் ஐன்ற ஒரு விஷயம் வந்து ஆட் ஆகிடும். அது கேமராட ஒரு சில கேமராஸில் வந்து இந்த ரெட் ஐ சம்மந்தமான ப்ராப்ளம் வரும். இப்போ இதுகளை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னா, ஃபோட்டோஷாப்பில் அதுக்காக தனி டூலே இருக்குங்க. அதுக்கு சொல்கிறது நம்ம வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த மேலே இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஸ் இந்த டூல்களை கீழே பாருங்கள் ரெட் ஐன்னு ஒரு டூல். இந்த ஹைன்ற டூலை எடுத்துகிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ்ஸாக ஜூம் பண்ணிவிட்டு இந்த ரெட் ஐ இருக்கிற துண்டில் வச்சுட்டு இப்படியே ஒரு இழுத்தீங்கன்னா போயிடும். அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி ஒரு இழுத்தீங்கன்னா போயிடும். இந்த மாதிரி ரெட் ஐயும் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த டூல்ஸை பயன்படுத்தி. ரைட், இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரெட் ஐயும் வந்து ரிமூவ் பண்ணுறது. ரைட், இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கலாம் ஃபோட்டோஷாப்பை பயன். இப்போ ரெட் ஐன்னு ஒன்றும் இல்லை, இப்போ இந்த துண்டை வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. ரைட், இப்போ கணக்காக வச்சுட்டு நம்ம செய்வோம். இந்த மாதிரி உங்களோட வேலைகளை வந்து பெர்ஃபெக்டாக பண்ணிக்கொள்ள முடியும் ஃபோட்டோஷாப்பில் உள்ள டூல்ஸை பயன்படுத்தி. இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் நம்மளோட டியூட்டர்ஸ் பண்ணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.